எல்லாருக்கும் வணக்கம். பிஎம்டிஸ் வியூ வழியாக மீண்டும் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அன்னைக்கு நாம கதைய ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருக்கிறோம். எங்க விட்டுட்டு போனோம்? நாம பார்த்த இந்த சாமியாரு வெளியில சாமியா தன்னை அவதரிச்சுக்கிட்டார். என்ன பண்ண பாவம், உள்ளுக்குள்ளாடி அந்த சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதுவான குணங்களை என்னமோ தெரியல அவரால கொண்டு வர முடியல. பாவம், அவர் அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கிறாரு போல அந்த காயத்தை இன்னும் சுமந்துகிட்டே இருக்கிறாரு. தோற்றத்தை மட்டும் மாற்றி ரோஜனம் இல்லையோ, இந்த எலியும் நமக்கு ஒரு சின்ன பாடத்தை இந்த இடத்துல சொல்லி தருது. என்னன்னு பாக்கலாமா? இந்த எலிக்கு ஒரு பூனையால பயங்கர பிரச்சனையா, ஒரு வேளை கூட சாப்பிட முடியலையா. இந்த எலி பாவம் ஒரு சாமியார சந்திச்சு, எனக்கு நிம்மதி வேணும் பிளீஸ், என்ன நீங்க பூனையா மாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுச்சுதான். இந்த சாமியாரும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பூனையா மாத்தியாச்சு. இப்ப அப்படி ஜாலியா துணி விளையாடிட்டு அது ஓடி போயிருச்சு. பூனை பூனை ரெண்டே நாள்ல ஓடி வருது. என்னவா இப்போ நாயால பிரச்சனையா, அதால பாவம் எங்கேயுமே இருக்க முடியல, துரத்துக்கிட்டே இருக்குதான், இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு சாமி. என்ன பிளீஸ் நாய மாத்தி விட்டுருங்களே அப்படின்னு நினைச்சான். சாமி லேசா சிரிச்சிருக்கிறாரு. இது கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, இப்ப நாயா தானே மாறணும், ஓகே அப்படின்னு ஒன்னு நாயா மாத்தியாச்சு. நாயா மாத்தி ஒரு பத்து நாள் ஆகல, ஐயோ திரும்பிய வந்து ஏன் அப்படின்னாரா, இன்னும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சான். என்னன்னு கேட்டா நரி துரத்துதான் நைச்செல்லாம். அப்ப இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாரா. என்ன நீங்க நிறைய மாத்திடுங்க, நான் வாழ வேண்டாமா அப்படின்னு நினைச்சான். சரி அப்படியே சொல்லிட்டு இப்ப நிறைய மாத்தியாச்சு. நிறைய மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஊருக்குள்ளேயா வளம் வர முடியும், எங்க போனோம், காட்டுக்குள்ள போயாச்சு. காட்டுக்குள்ள அங்க யார் இருக்கிறா, புலி. அது விடாம துரத்த அங்க நிறையாவும் வாழ முடியாம இப்ப மீண்டும் சாமி கிட்ட வந்திருக்குது. இப்ப என்னவா அப்படின்னு கேட்டாரு சாமி. இல்ல எனக்கு வாழ முடியல, நீங்க புலியா மாத்திருங்க, நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டோன்ன, அதான் புலிதானே மிகவும் பலசாலி, அது யார பார்த்து பயப்படும், நான் புலியா மாறினதுக்கு அப்புறம் அந்த காட்டையே ஒரு கலக்கு கலக்குவேன் அப்படின்னு நினைச்சான். சரி சரி நீ கலக்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சிருக்கிறார். இது கேட்டுக்கிறது ஏன் ரொம்ப கதாலமா சிரிக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணுல ஒண்ணில போப்போ கொஞ்ச நாள புரியும் அப்படின்னு ஒன்னா அது போயிடுச்சு. அது போயிட்டு ஒரு 20 நாள் ஆகல ஓடி வந்திருக்குது. என்ன பிரச்சனையா இப்போ, பாவம் புலியா மாறின, அதால பக்கத்துல இருக்கிற மற்ற புலிய பார்த்தும் பயமா, எல்லா மிருகங்களை பார்த்தும் பயமா, ஒளிச்சு ஒளிச்சு பட்டினி கிடந்து அது ரொம்ப நொந்து போய் வாட முடியாம இப்ப சாமி கிட்ட வந்து கேக்குதா என்ன எலியா மாத்திருங்க அப்படின்னு. சாமி கேட்டாரா, ஏன் நீதானே விரும்பி எடுத்த தோற்றங்களை அப்படின்னு கேட்டாராம். அது சொல்லிச்சுதான், உண்மைதான், நான் வெறுமனே தோற்றத்தை மட்டும்தான் மாத்திட்டு போயிருக்கிறேன். இத மாதிரிதான் நம்ம சாமியும் வெறுமனே தோற்றத்தை மட்டும்தான் மாத்திருக்கிறாரோ. அந்த எலி இன்னும் சொல்லிச்சுதான், என்னால உள்ளுக்குள்ளாடி என்னோட பழைய பயத்தையோ நான் பூனையை கண்டு பார்த்து நடுங்கி ஓடுறதையோ மாத்தவே முடியல, அது அங்க எந்த மிருகத்தை பார்த்தாலுமே அது என்ன ஏதோ பண்ணுது அப்படின்னு நினைச்சு அது சும்மா வந்தா கூட எனக்கு பயமா இருக்குது அப்படின்னுச்சான். அது மாதிரிதான் நம்ம சுவாமிக்கும், யார் யார பார்த்து பேசினாலும் சரி அது அவரை பத்தி பேசுற கேலியாவே தோணி இருக்குமோ. இது எலிக்கும் சாமிக்கும் மட்டும் இல்ல, நமக்கும் பல நேரங்கள்ல நடக்கக்கூடிய சம்பவம் தானே. உண்மைதாங்க, நிஜம். இந்த உலகத்துல நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு ரீதியில கேலிகளும் கிண்டல்களும் காழ்ப்புணர்ச்சிகளும் கற்களும் நிறையப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதுக்காக நம்ம ஓடி ஒழிஞ்சா சொல்யூஷன் கிடைச்சிருமா என்ன? ஓடி ஒழிகிறதுக்கு பேரு தீர்வா? இல்லையே, நம்ம ஓடி ஒழிஞ்சு என்னைக்குங்க தீர்வை தேட முடியும்? எந்த ஒரு பிரச்சனைக்குமே தேவை என்னன்னா தீர்வு தாங்க. அதை விட்டுருங்க, இங்க பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குதான் என்னங்க, பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லைன்னா இங்க மனுஷ வாழ்க்கையே இல்ல. அது என்னங்க பிரச்சனை? ரூமி அழகா சொல்லுவாரு, மனிதனாய் வாழ்வதே விருந்தினர் வீடுதான். உனக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் ஏதோ ஒண்ணு வரும், ஒரு நாள் மகிழ்ச்சினா இன்னொரு நாள் தாழ்ச்சி, இன்னொரு நாள் வீழ்ச்சி, ஆனா எதுவும் ஒண்ணு அழிக்கிறதுக்கு இல்ல, மீண்டும் ஒண்ணு உருவாக்குறதுக்கு தான் அப்படின்னு அழகா அவர் சொல்லிட்டு போயிருவார். அது மாதிரிதாங்க இங்க நம்ம படக்கூடிய அவமானங்களா இருக்கட்டும், தரக்கூடிய வழிகளா இருக்கட்டும், சுத்தி எறியப்படக்கூடிய கற்கள் டேலிகள் எல்லாமே நம்மள நாம செதுக்கிறதுக்கு தான். இத பார்த்து நாம ஓடி ஒழிஞ்சுக்கிட்டா என்னைக்குங்க சொல்யூஷன் கிடைக்கும்? ஏங்க சொல்யூஷனே இல்லாம நரகத்துல நம்மளை அமிழ்த்துறதுக்கா நாம இங்க வந்திருக்கிறோம்? இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டா உழவியல் ரொம்ப அழகா சொல்லுங்க, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிதாங்க நாம இந்த பிரச்சனை சூழ்ந்த உலக நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம். என்ன பண்ண, இந்த பிரச்சனை சூழ் உலகிலிருந்து விடுபட நாம ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். அது என்ன ஃபார்முலானா 1:3. அதுல என்ன பண்றோம்னா ஒன்ன ஃபாலோ பண்ணி மீண்டும் மீண்டும் பிரச்சனைய நமக்கு அலங்காரமா போட்டுக்கிட்டு 3 எங்கேயோ தள்ளி விட்டுறோம். அது என்னங்க 1:3? அடுத்த முறை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கமும்.